ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் ரவி போன வருஷம் கோமாளி அப்படிங்கிற சூப்பர் ஹிட் படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துக்கு பிறகு பொன்னியின் செல்வன் பூமி அப்படிங்கிற படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப பூமி படத்தோட தேர்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். ஜெயம் ரவி கோமாளி படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் ரோமியோ, ஜூலியட், போகன் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண லக்ஷ்மன் அவரோட டைரக்ஷன்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஜெயம் ரவியோட 25வது படம். 2019 நவம்பர் 2 அந்த படத்துக்கு பூமி அப்படிங்கிற டைட்டிலோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ஜெயம் ரவி ப்ரௌன் கலர்ல தலப்பாவை கட்டிக்கிட்டு பனியனோட நிக்க, அவரை சுத்தி விவசாயிகள்லாம் தலப்பா கட்டிட்டு நிக்கிற மாதிரி பூமி ஃபர்ஸ்ட் லுக் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அதுக்கு பிறகு இந்த வருஷம் ஜனவரி 16 ரொம்பவே கலர்ஃபுல்லான பூமி செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த செகண்ட் லுக் போஸ்டரில் ஜெயம் ரவியும் அவருக்கு ஜோடியாக நடிக்கிற நிதி அகர்வாலும் பழைய பஜாஜ் சட்டக் ஸ்கூட்டரில் ஒரு வயல்வெளியில் சந்தோஷமாக போகிற மாதிரி போஸ்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி கிரீன் ஷர்ட்டும் வெள்ளை வேட்டியும் கூலிங் கிளாஸும் மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டரை ஓட்ட, நிதி அகர்வால் பட்டு புடவையில் அவர் பின்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு கையால் அவர் கன்னத்தை கிள்ளிட்டு இருக்கிற மாதிரியும் இன்னொரு கையில் வேர்க்கடலை செடி கொத்த புடிச்சிட்டு இருக்க மாதிரியும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. சுத்தி வயல்வெளியும் தென்னமரம் பனைமரம் எல்லாம் பச்சை பசியல்னு பார்க்கவே செம சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அவங்க ஸ்கூட்டர்ல வயல்வெளிகளுக்கு நடுவில் மண் ரோட்ல போற மாதிரியும் அந்த மண் ரோடு பக்கத்துல கால்வாயில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியும் பூமி செகண்ட் லுக்க ரொம்பவே கலர்ஃபுல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1 பூமி தேர்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம கலர்ஃபுல்லாகவும் அதே சமயம் பயங்கர ஹாட்டாகவும் இருக்கிற மாதிரி இந்த போஸ்டர் டிசைன் பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி ஒரு கோல்டன் ஃப்ரேம் பண்ண ஹார்ம் சேர்ல மாடர்ன் ட்ரெஸ்ல கூலிங் கிளாஸ்னு சம ஸ்டைலா நிதியோட கழுத்தை வளைக்கிற மாதிரி அவர் கையை போட்டுட்டு இருக்காரு. நிதியும் சம மாடர்ன் ட்ரெஸ்ல, அதாவது முட்டியெல்லாம் கிழிஞ்ச ஜீன்ஸ், ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு கீழே தரையில ஸ்டைலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு நிலம், அதுக்கு பின்னாடி ஒரு குளம், அதை சுத்தி மரங்கள்லாம் இருக்கு. இவங்க சேர் பக்கத்துல சாக்கு மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு மாட்டு வண்டி நின்றுட்டு இருக்கு, பின்னாடி ஒரு டிராக்டர் இருக்கு. இந்த பூமி தேர்ட் லுக் போஸ்டர் சம மாடர்னாவும் அதே சமயம் நம்ம விவசாயம் சார்ந்த பொருள்கள் இருக்கிற மாதிரியும் பண்ணிருக்கிறது ரொம்பவே வித்தியாசமான தாட்டா இருந்தது. இந்த பூமி படத்துல பாலிவுட் ஆக்டர் ரோனித் ராய் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவங்க கூட சதீஷ், ராதா ரவி, சரண்யா பொன்னன், தம்பி ராமையா போன்றவங்களும் நடிச்சிருக்காங்க. பூமி படத்தோட டீசரை வர மார்ச் 9 ரிலீஸ் பண்றதா இந்த தேர்ட் லுக் போஸ்டர்லயே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பூமி படம் உழைப்பாளர் தினமான மே 1 ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் போன செகண்ட் லுக் போஸ்டர்லயே போட்டிருந்தாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாட்டான ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்ட் லுக் போஸ்டரை ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த பூமி படத்தோட தேர்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏற்கனவே ஜெயம் ரவியும் லக்ஷ்மனும் சேர்ந்த ரோமியோ ஜூலியட், போகன் போன்ற படங்கள்லாம் வெற்றி படங்களாக அமைஞ்சது. அதே மாதிரி இந்த வெற்றி கூட்டணிக்கு இந்த 3வது படமும் வெற்றி படமா அமையணும். ஜெயம் ரவிக்கு இந்த பூமி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமையணும்னு சினி நூடல்ஸ் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி.